கருவின் வளர்ச்சி. கரு கர்ப்பப்பை உள்வரி படலத்துடன் ஒட்டி வளர ஆரம்பித்தவுடன் கரு உருவார ஆரம்பிக்கும். கேஸ்ட்ரலேஷன் படுக்கையாக மாறி அதனுள் இருக்கும் செல்கள் எக்டோடம், எண்டோடம், மீசோடம் ஆக மாற ஆரம்பிக்கும். எக்டோடர்ம் ஆனது தோல், நரம்பு மண்டலம் மற்றும் கண்களாக மாறும். எண்டோடர்ம் ஆனது உணவு குழாய் மற்றும் சுவாச குழாய் உள்வரி சுவடுகளாக வளரும். கல்லீரல், கணையம், மூத்திரப்பை, சிறுநீர் குழாய், யோனியாக வளரும். மீசோடர்ம் ஆனது வெளிப்புற தோல், சதை, தசை நார்களாக வளரும். ஸ்டெம் செல்கள் என்றால் என்ன? ஸ்டெம் செல்கள் நஞ்சுக்கொடியில் இருக்கும். அவை எல்லா உறுப்புகளாகவும் மாறக்கூடிய தன்மையுடையது. நரம்பு மண்டலம், தசை நார்கள் மற்றும் சிவப்பணுக்களாக மாறும். குழந்தையை சுற்றி ஆம்னியான், கோரியான் மற்றும் யோசாக் இருக்கும். குழந்தையை சுற்றியுள்ள படலங்கள் குழந்தையை காக்கும், நீர்த்தன்மையை தக்க வைக்கும், குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் உணவை எடுத்துக்கொள்ளவும் மற்றும் கழிவுகளை வெளியேற்றவும் உதவும். பனிக்குடம் ஆம்னியோசென்டசிஸ் என்றால் என்ன? பனிக்குடத்தில் பனிக்குட நீர் நிறைந்திருக்கும். அந்த நீரை சேகரித்து பரிசோதனை செய்து பார்த்தால் குழந்தைக்கு ஏதேனும் குறைபாடு உள்ளதா என்பதை அறிந்து கொள்ளலாம். கர்ப்ப காலம் 3 காலாண்டுகளாக பிரிக்கப்படும். முதல் 1.5 மாதத்தில் குழந்தைக்கு இதய துடிப்பு ஆரம்பிக்கும். இரண்டு மாதங்களில் கை, கால் மற்றும் விரல்கள் தோன்றும். மூன்று மாதங்களில் உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் உருவாகிவிடும். 4 மற்றும் 5 மாதங்களில் கை, கால்கள் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகள் நன்கு வளர்ந்திருக்கும். 5 மாதங்களில் குழந்தையின் அசைவுகள் தெரியும். 6, 7, 8 மாதங்களில் முடி, கண் இமை, கண்கள்